ஃப்ரெண்ட்ஸ், அந்தமான்ல வந்து பவளப்பாறையை பார்க்குறக்காக நான் நடந்து போயிட்டுருக்கோம். அது ஒரு குகைக்குள்ள இருக்குது. அதை வந்து லைட் அடித்து பார்த்தா தான் தெரியுமா. ஸோ அவ்வளோ ஆர்வமாக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த அந்தமான்ல பவளப்பாறையை பார்க்க போயிட்டு இருக்கும்போது அதை விட பயங்கரமான ஒரு இடம் இருக்குன்னு எல்லாரும் பயங்கரமாக தேடுற இடம் தெரியுமா. ஐயோ இங்கே இருக்குது, இதை முதல்ல பார்க்கணும், பவளப்பாறை பார்க்குறது இதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பயங்கரமாக ஐயோ ஐயோ அப்படின்னு தேடுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வே டு டாய்லெட் இதை தந்துடுறாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த காட்டில் 2 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியது இந்த பவளப்பாறை பார்க்குறது. இதுக்கு இதில் பல பேருக்கு கலக்கிடுது, பல பேருக்கு ஏதாவது ஆயிடுது. ஸோ எல்லாரும் தேடுற இடம் வே டு டாய்லெட். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஒரு அழகான பிளேஸ், இந்த பிளேஸை வந்து நம்ம வந்து திறந்த வெளியில் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வரும்போது தேடி வந்து இந்த மரத்தை பார்க்குறீங்க, வே டு டாய்லெட். அப்போ நம்ம அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் போகணும். ஓகேவா? பவளப்பாறை பார்க்குறதுக்கு முன்னாடி பல பேர் கதறது இதுக்காக தான். அதை விட ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் இருக்குது.